ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டைனமிக் இன்ஸ்டா. நான் உங்கள் ஜான் சிங். விவசாய கடன்கள் தள்ளுபடி, அமைச்சர்கள் சொன்ன உறுதியான தகவல். வாங்க இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். இந்தியாவின் முதுகெலும்பு விவசாயிகள் தான். இவர்கள் பல்வேறு வகையான தொழிலுக்கு தேவைப்படுவது போல வேளாண்மை தொழிலுக்கும் மூலதனம் மிகவும் இன்றியமையதாக இருக்கிறது. இதற்காக விவசாயிகளுக்கு வங்கியில் குறைந்த வட்டியில் கடன் வழங்கப்படுகிறது. ஆனால் விளைச்சல் இல்லாமை, இயற்கை பேரிடர் உள்பட்ட பல்வேறு காரணங்களால் அவர்களால் பல்வேறு சமயங்களில் வங்கி கடன்களை திருப்பி செலுத்த முடியாத நிலை ஏற்படுகிறது. இதனை கருத்தில் கொண்டு அரசாங்கங்கள் விவசாயிகளின் கடனை அவ்வப்போது தள்ளுபடி செய்து வருகின்றன. தேர்தல் சமயங்களில் விவசாயிகளின் வாக்குகளை பெறுவதற்காக இதுபோன்ற அறிவிப்புகள் அரசியல் கட்சிகள் வெளியிடுவது வழக்கமாக வைத்திருக்கின்றனர். இந்த நிலையில் நாடாளுமன்ற மக்களவை கேள்வி நேரத்தின் போது விவசாய கடன்கள் ரத்து செய்யப்படுமா என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு எழுத்து மூலம் பதிலளித்த நிதிமுறை அமைச்சர் பகவத் காரத், கடந்த 2008 விவசாய கடன் தள்ளுபடி மற்றும் கடன் நிவாரண திட்டம் அமல்படுத்தப்பட்டது. அதன் பிறகு விவசாய கடன் தள்ளுபடி திட்டம் எதையும் மத்திய அரசு கொண்டு வரவில்லை. எனவே எஸ்சி எஸ்டி பிரிவு விவசாயிகள் உட்பட எந்த விவசாயிகளுக்கும் கடன் தள்ளுபடி செய்யும் திட்டம் மத்திய அரசின் பரிசீலனையில் தற்போது இல்லை என விளக்கமளித்துள்ளார். அதே சமயத்தில் விவசாயிகளின் கடன் சுமையை குறைக்க மத்திய ரிசர்வ் வங்கியும் அரசும் எண்ணற்ற நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர். அவர் 3 லட்சம் ரூபாய் வரையிலான குறுகிய கால பயிர்கடன்களுக்கு வட்டி தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. பின்னால் இல்லாமல் வாங்கப்படும் விவசாயிகள் கடன்கள் உச்சவரம்பை 1 லட்சம் ரூபாயிலிருந்து 1,60,000 ரூபாயாக ரிசர்வ் வங்கி உயர்த்தியிருக்கிறது. பிரதமரின் விவசாயிகள் நிதியுதவி திட்டத்தில் விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது என்பதனை உள்ளிவிட்டவரை சுட்டிக்காட்டியுள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்டோட சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.